இப்போ எல்லாமே நாம் என்ன சொன்னால் பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்கிறோம். பிரச்சனை வந்து உண்மையான பிரச்சனையா, அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட நினைவுகள் தான் பிரச்சனையா. இப்படி தான் நமக்கு வந்து நம்முடைய பிரச்சனைகளுடைய ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்கு. சரி, அந்த பிரச்சனையுடைய நினைவுகள் எங்கே இருக்குது, அதனுடைய தன்மை என்ன, அது எங்கே தான் மையம் கொண்டு இருக்கு, அதை எப்படித்தான் தீர்வு பண்ணுறது. இதே மாதிரி தான் ஒரு ஞானி ஒரு அரசவைக்கு வராரு. அப்போ அந்த அரசவையில் உள்ளவங்க எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. எங்களுக்கு பிரச்சனை, நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எல்லாத்துக்கும் தீர்வு வேணும், நிம்மதியே இருக்க முடியல. பல வருஷமாக வருத்தத்தோடு இருக்கோம், பல வருஷமாக பயத்தோடு இருக்கோம், பல வருஷமாக பிரச்சனையோடு இருக்கிறோம், பல வருஷமாக நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் தீர்த்து வைங்க நீட்டு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஞானி என்ன சொல்லுங்கன்னா, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஏன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, நான் கிளியர் பண்ணிடுறேங்கிறார். அப்போ அந்த மன்னர் சொல்கிறார், சாமி பிரச்சனை வெளியே இருந்தால் உங்கள்கிட்ட எடுத்துட்டு கொடுத்துடலாம், பிரச்சனைலாம் எங்களுடைய மனசுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்க பிரச்சனையை எப்படி சாமி உங்கள்கிட்ட நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் சொல்லி அந்த மன்னர் சொல்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறார், மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குங்கிறது நல்லா தருதா, அதில் எதுவும் சந்தேகம் இருக்கான்னு கேட்குறாரு. இல்லை சாமி, அது தெளிவாக தெரியுது, எங்கள் மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ மனசுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மனசுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கணும். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த பிரச்சனை எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே அதை லொக்கேட் பண்ணுங்கள், நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறது. அப்போ அந்த மன்னர் வந்து தனக்குள்ளே எட்டி பார்க்குறார், நம்முடைய பிரச்சனைகள் நம்ம மனசுக்குள்ளே எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமாங்கிறார். அப்போ அந்த ஞானி கேட்குறார், இப்போ நீ தான் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னான், இப்போ நீ தான் பிரச்சனையே இல்லைங்கிறான், உண்மையிலேயே பிரச்சனைன்ற ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா. இப்போ நம்ம எல்லாருமே பிரச்சனைன்னு சொல்கிறோம், இந்த பிரச்சனையினுடைய அம்சம்தான் என்ன, அது இருக்குதா அல்லது இல்லையா, இல்லாத பிரச்சனையை தீர்வு கேட்குறோமா அது இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காணுறதுக்கு முயற்சி பண்ணுறோமா. இப்போ நமக்கு வந்து மனசு தான் பிரச்சனை, மனசுக்குள்ளே தான் பிரச்சனைங்கிற மாதிரி தோணுது, ஆனால் தேடி பார்த்தா உள்ள உன்னையுமே காணும். இப்போ இந்த மனசுன்னா என்ன, நம்ம எதோ மனசுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கு வந்து புராண காலங்களிலேயே இப்படியெல்லாம் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தேவர்கள் அசுரர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்பவுமே சண்டை தான். ஆனால் ரெண்டு பேரும் என்ன, ரெண்டு பேருக்கும் தேவர்களுக்கும் தகப்பனார் ஒருத்தர் தான், அசுரர்களுக்கும் தகப்பனார் ஒருத்தர் தான், ஒரே தகப்பனாருடைய ரெண்டு பிள்ளைகள் தான். ஆனால் தாய் மட்டும் வேறு, ஒரு தாய்க்கு பிறந்தவங்கள்லாம் தேவர்கள், இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்கள்லாம் அசுரர்கள். ஆனால் ரெண்டு பேருமே எப்போவுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த அசுரர்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், கடவுள் வந்து தேவர்களுக்கு நிறைய அனுகூலங்கள் பண்ணுறாரு, அசுரர்களை புறக்கணிச்சிடுறாருன்னு சொல்லி கடவுள்கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இல்லை சாரி, நான் இது மாற்றி சொல்கிறேன். அதாவது அந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் உள்ள பிரச்சனையில் வந்து அந்த தேவர்களுக்கு எதிராக வந்து அந்த அசுரர்களுடைய முனிவுக்கு ஒரு குருநாதர் ஒருத்தர் இருக்கார், சுக்கராச்சாரியார்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு யாக குண்டல யாகத்தில் வந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறார். அந்த பூதத்தை கிரியேட் பண்ணி தேவர்கள் மேலே ஏவி விடுறாங்க. அந்த தேவர்கள் அழிச்சிடணுங்கிறதுக்காக அந்த யாகத்திலேருந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணி தேவர்கள் மேலே ஏவி விடுறாங்க. அப்போ அந்த இவங்களை அந்த தேவர்களால் அந்த பூதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போ அவங்க வந்து விஷ்ணுகிட்ட போய் முறையிடுறாங்க, இப்படி ஒரு பூதத்தை ஏவி விட்டுருக்காங்க எங்களும், அதை அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த பூதத்துக்கு மனசே கிடையாது, அதனால் அது வந்து பலம் வாய்ந்தது, அதை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நீங்கள் அதில் சண்டை போட்டு உங்களால் ஜெயிக்கவே முடியாது, ஆனால் நீங்கள் ஒன்றும் பண்ணுங்கள், அதுகிட்ட சண்டை போடுற மாதிரி நடித்து அப்படி சண்டை போடுங்க, உண்மையிலே சண்டை போடாதுங்க, சண்டை போடுற மாதிரி நடித்து தப்பி ஓடி வந்துடுங்க, அப்படி மூணு முறை நீங்கள் அப்படி நடித்து தப்பி ஓடி வந்துடுங்க சொல்லி அதே மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க.
அதே மாதிரி இந்த தேவர்களும் அந்த பூதத்தை ஏற்று சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு தப்பி ஓடிடுறாங்க. அப்படி மூணு தடவை பண்ணிடுறாங்க. அடுத்தாப்பில் கேட்குறாங்க, இப்போ நாலாவது தடவை இனிமே வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. இப்போ இனிமே நீங்கள் சண்டை போடலாம்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி நாலாவது தடவை அவங்க அந்த பூதத்தை ஏற்று சண்டை போட்டு அது ஜெயிச்சிடுறாங்க. இப்போ இதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு தடவை சண்டை போடுறதும் அதுக்கு ஒரு மெமரியாக அதனுடைய இதில் ரெக்கார்ட் ஆயிடும். அந்த மெமரியில் இருந்து மனசு வந்து கிரியேட் ஆகிடும். உண்மையிலே மனசுன்னிட்டே ஒன்று, இது வந்து அந்த பூதத்துக்குன்னிட்டு இல்லை, எல்லாருக்கும் அதான் கதை. மனசுன்னிட்டு ஒன்றுமே கிடையாது, நம்ம மெமரியினுடைய ரெஸ்பான்ஸ் தான். நமக்கு ஒரு கான்சியஸ்னஸ்ன்னுட்டு ஒன்று இருக்குது, நமக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு உணர்வு நிலைன்னுட்டு இருக்குது. அந்த உணர்வு நிலையிலிருந்து அது வந்து நம்ம மெமரியோட இன்ட்ராக்ட் ஆகும் பொழுது ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுது. அந்த ரெஸ்பான்ஸ் தான் மனசுன்னிட்டு நம்ம சொல்கிறோம். உண்மையிலே எங்கள் மனசுன்னிட்டே ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? மனசில் இருக்குங்கிறோம், மனசில் தேடி பார்த்தா உள்ளே ஒன்றும் காணுங்கிறோம். மனசுன்னிட்டு சொன்னால் மனசுன்னிட்டே ஒன்று ஒன்றுமே கிடையாது, அது ஏதோ ரெஸ்பான்ஸ் தாங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ உண்மையிலேயே பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்குதா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியான விஷயமா போயிடுது. ஆனால் நமக்கு வந்து பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரச்சனைகள் வந்து தூக்கம் வராதபடி எத்தனை பேரோ கஷ்டப்படுறாங்க, பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்கிறாங்க.